அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நம் பேர்லயே தெரிஞ்சிருக்கோம் இது ஒரு ஷார்ட்கட் சீரீஸ் ஓகேங்களா முழுக்க முழுக்க வந்து எப்படி இருக்கும்னா இந்த சீரீஸ் வரைக்கும் எப்படி குருசேஸ்ரா அப்படின்னா தமிழ் அதே மாதிரி நமக்கு ரிஷிகேஷ் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ் சொன்ன மாதிரி மாஸ்டர் மைண்ட்ல ஃபுல்லாவே ஷார்ட்கட் கட் தான் இருக்க போகுது ஸோ இந்த மாஸ்டர் மைண்டு நேம் உடனே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸாரோட ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்க இந்த நேம்ல தான் வந்து ஒரு பேட்சஸ்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க அவரோட டெலிகிராம் ஐடி கூட இதுல தான் இருக்குது இல்லைங்களா ஸோ கைஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒன்று எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஐஎன்சி பத்தின இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த ஐஎன்சி அமர்வுகள் வந்து அடிக்கடி கேள்விகளை கேட்பாங்க ஐயனம் பாட்டில் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ கைஸ் நியூவா வந்தவங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு வாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத விட எது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் லீடருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எந்த வருஷம் அவங்க இருந்தாங்கன்னு தெரியணும் ஓகேங்களா தென் வந்து எந்த பிளேஸில் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது இந்த வருஷம் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட அமர்வு எங்கே நடந்தது அப்படி கேள்விகள் கேட்பாங்க நம்ம ஆர்டர் வைஸா ஒரு சில ஷார்ட்கட் வந்து எப்படி இருக்குதுன்னா ஆர்டர் வைஸ்ல ஒரு சில ஷார்ட்கட் ஒரு சிலது ஒரு ஃபேக்சுவலாக நான் சொல்லுவேன் அதை வச்சு அந்த நேமன் ஞாபகம் வச்சுக்கிறக்க மாதிரியான ஷார்ட்கட் ஸோ இரண்டு விதமான ஷார்ட்கட்ஸ் இருக்குது ஸோ ஷார்ட்கட் மட்டும் கிடையாது ஃபைனலி ஒரு சர்ப்ரைஸ் என்னோட கிளாஸஸில் சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ்னால் ஷார்ட்கட் படித்ததை அப்ளை பண்ணி பார்ப்போமா அப்போது அந்த நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்ததுலேருந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருந்திருப்பேன் அந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இமிடியட் ரிசல்ட் ஸோ வாங்குறது மட்டும் இல்லாமல் இமிடியட்டான ரிசல்ட்டும் இன்னைக்கு கிடைக்கும் ஹாய் கலை நந்தினி ஜெரோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க கைஸ் எஸ் ஸோ 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 ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த 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 அஞ்சு நேம் 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 எஸ் எஸ் ஆறு இல்லையா ஏழு வந்து நம்ம நம்ம ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நான் நேம் மட்டும் சொல்கிறேன் கைஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு பர்சனாலிட்டி ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனர்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இயர்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம் இப்படி மட்டும் படிங்க ஒரு பேனர்ஜி ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் பேனர்ஜின்னு ஒரு பர்சன் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னா தடான்னு சரிங்களா ஸோ பேனர்ஜி வந்து என்ன பண்ணுறாரு தடான்னு ஒரு இடத்துல வந்து பெட்டில் விழுந்துடுறாரு ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் விழுந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ணலாம் சரி நம்ம எதாவது சார்ஜ் ஏற்றிக்கலாம் சார்ஜ் ஏறிஞ்சி நம்ம எந்திரிச்சு வந்துடலாம் கீழே விழுந்துட்டோம் இல்லையா கீழே விழுந்தா எழுந்துரு நிற்போமா எழுந்து நிற்கறக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம்னு பொழுது கடைசியாக ஒரு வில்லி வராங்க அந்த வில்லி வந்து பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறாங்க பட் ஆனந்தமாக தான் அதை பிளான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஆனந்த சர்லோ ஸோ ஆனந்தம்மா தான் பிளான் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆளவே வந்து வெப்ளை அந்த வலைக்குள்ள மாட்டிடுறோம் ஓகேங்களா வெப் அப்படின்னா வலை இல்லையா கடைசி என்ன பண்றாங்க ஆளவே அந்த வலைக்குள்ள மாட்டிடுறாங்க ஸோ திரும்பி நான் சொல்றேன் ஒரு பேனர்ஜிங்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்றாங்க தடான்னு சொல்லிட்டு பெட்ல விழுகிறாங்க பெட்ல விழுந்தோன்னு என்ன பண்றாங்க நம்மளை சார்ஜ் ஏத்திக்கலாம் சார்ஜ் ஏத்தலாம்னு நினைக்கும் போது யார் வரா வில்லி வரா வில்லி வந்து ஒரு பெருசா ஒரு பெரிய பிளான் பண்றாங்க ஆனா ஆனந்தமா பண்ணி கடைசியில் என்ன பண்றாங்க அவங்கள வெப் அந்த ஆளவே வெப்ல வந்து போட்டுறாங்க nga Alfred web easier ka customer ka first ida pa, ida padinga adutana vera solra easier ka customer ka hi mohammed hi 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 very good good evening guys easy or tough guys so guys newcomers selam do like and share this video that is very important so need to make this event huge 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 you know? guys, ஈஸியா இருக்கா டஃப்பாக இருக்கா கைஸ் கைஸ் தேர் ஈஸி ஆ வெரி குட் ஈஸியா இருக்கா சோ இது வந்து லைனா வரும் இன்னொரு பேரால நான் கொடுத்துருக்கிறது இன்னொரு பேனர்ஜி இந்த பேனர்ஜியோட கதை என்னன்னா இந்த பேனர்ஜியோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேனர்ஜி என்ன பண்ணுவாருன்னா சதா சங்கரா ஆனந்தமா சொல்லிட்டு இருப்பாரு ஓகேங்களா இந்த பேனர்ஜி என்ன பண்றாரு சதா சயா சயா சங்கரா சங்கரான்னு ஆனந்தமா சொல்லிட்டு இருக்காரு சே சும்மா சும்மா இத மாதிரி சொல்லிட்டு இருக்காத தத்து இந்த பாரு தத்து அதாவது அவரை தட்டி என்ன சொல்கிறாங்கண்ணா சங்கரான்னு சொல்லாத நாராயணான்னு சொல்லு நீ நாராயணான்னு சொன்னினா கடைசியில் நீ இழுச்ச ஆக மாட்டேன் வாட்சா ஸோ நாராயணான்னு சொன்னால் நம்ம இலிச்சவாயினே ஆக மாட்டோம் ரொம்ப நல்ல ஒரு முன்னிலைமைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பேனர்ஜி கதை சொல்லுங்க ஸோ இந்த பேனர்ஜி என்ன பண்ணுறாரு சையா சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டு ஆனந்தமாக சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு வில்லி வந்த மாதிரி இங்கே ஒருத்தர் ரமேஷன்னு சொல்லிட்டு வந்து அவரை தட்டு தட்டி இந்த பேரு சங்கரா சங்கரான்னு சொல்லாத நாராயணான்னு சொல்லு கடைசியில நீ இழுச்ச வாயினாவே ஆக மாட்ட அப்போ இந்த பேனர்ஜி சுரேந்திரநாத் பேனர்ஜி சயா சயானி சங்கரா சங்கர நாராயணன் ஆனந்தமா சொல்றாரா ஆனந்த் போகன் போஷ் தென் தத்து என்னது தத்தர் யாரு ரமேஷ் சந்தர் தத்து ஸ்ரீ நாராயணன் கணேஷ் சந்தர்வர்கர் ஓகேங்களா நாராயணான்னு சொல்லு அடுத்து வாட்சா ஸோ இது புரிஞ்சுதா அப்போது அந்த பேனர்ஜி என்ன பண்ணுறாரு இந்த பேனர்ஜி என்ன பண்ணுறாரு ஸோ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறேன் அந்த பேனர்ஜி என்ன பண்ணுவாருன்னா தட் என்ன பண்ணுறாரு பெட்டில் விழுந்து கைஸ் ரிவைஸ் பண்ணுங்க அந்த பேனர்ஜி தடான் சொல்லிட்டு பெட்டில் விழுகிறாரு பெட்டில் விழுந்து சார்ஜ் ஏத்தலான்னு பார்க்கும்போது யார் வரா வில்லி வந்து என்ன பண்ணுறாங்க ஆனந்தமாக ஒரு பிளான் பெருசா சாரி பெருசாக ஒரு பிளான் பண்ணுறாங்க அதுவும் ஆனந்தமாக பண்ணி கடைசி என்ன பண்ணுறாங்க அந்த ஆளவே வெப்பில் போட்டுறாங்க இந்த பேனர்ஜி என்ன பண்ணுறாரு இந்த பேனர்ஜி சதா சங்கரா சங்கரான்னு ஆனந்தமாக சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் வந்து ஒரு தட்டு தட்டி இந்த பாரு நாராயணான்னு சொல்லி நீ இழிச்ச வாயின் ஆக மாட்டேன்னு சொல்கிறார் ஈஸி ஆர் டஃப் கைஸ் ஈஸி ஆர் டஃப் எஸ் ஒன்ஸ் மோர் சொல்லிட்டேன் சேத்துக்குட்டி சேது சொல்லியிருக்கேன் ஈஸி ஆர் டஃப் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன் ஈஸி ஆர் டஃப் எஸ் கைஸ் ஈஸி ஆர் டஃப் டெல்மி டெல்மி கார்த்திக் கலைநிலா சிவானி நந்தினி மொஹமத் சேது சரண்யா ஹரி சிவானி டெல்மி கைஸ் ஈஸி யெஸ் ஈஸி இல்லையா ரெண்டு பேருமே ஈஸி சூப்பரா தேங்க்யூ சரோஜினி ஓகே சோ இந்த ரெண்டு கேரக்டர்ல வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் வந்து படிப்போம் ஓகேங்களா அதை இருந்து படிப்போம் அதுக்கப்புறமா அதுக்கு போகலாம் டபிள்யூசி பேனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ள போகணும் ஸோ என்னது மைண்ட் மாஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சிட்டோம் ஷார்ட்கட்டு இன்னும் இருக்குது பட் இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டோம்னா இந்த பர்ஸ்னாலிட்டி பற்றினது அதாவது எந்தெந்த வருஷங்கள் யாராவது ஒருத்தர் ஃபேக்சுவல் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படின்னு படிக்கணும் இல்லையா அதை வந்து படிச்சுக்கலாம் டபிள்யூசி பேனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இருந்திருப்பார் ஒன்று எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரு டைமும் எயிட்டீன் நைன்ட்டி டூவில் ஒரு டைமும் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ நைன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி டூ எயிட்டீன் நைன்டி டூவில் அப்போது ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா யாருங்க நம்மளோட டபிள்யூசி பேனர்ஜி தான் ரொம்ப 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 மிக முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க ஸோ பாம்பேயில் ஓகேங்களா எந்த இடத்துல பாம்பேயில பேனர்ஜினாலே பாம்பே தான் இல்லையா கல்கத்தா பாம்பே ஸோ பாம்பே வச்சுக்கலாம் அடுத்து எயிட்டீன் நைன்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் அப்போது இந்த பேனர்ஜி அதாவது ஃபஸ்ட் என்னது பெட்டில் விழுகிற பேனர்ஜி வந்து எந்தெந்த இடத்துல இருக்காரு பாம்பேயில இருக்கார் அதுக்கப்புறமா அலகாபாத் செஷனுக்கு வர்றாரு ஓகேங்களா பேனர்ஜினாலே நார்த்து ஸோ பாம்பே இந்த பேனர்ஜி அழகாதான் தடபுடான்னு விழுவார் ஸோ அலகாபாத் மறக்காதா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா தாதாபாய் நவ்ரோஜி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் இருக்கார் இல்லையா எயிட்டீன் எயிட்டி சிக்ஸில் ஒரு டைமும் எயிட்டீன் நைன்டி த்ரீயில் ஒரு டைமும் இருந்திருக்காரு ஸோ எயிட்டீன் இதில் வந்து ரெண்டு டைமும் சொன்னோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து கல்கத்தாவில் இருந்துருப்பாங்க எயிட்டீன் நைன்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் செஷன் ஓகேங்களா எங்கே கல்கத்தா லாகூர் ஸோ தடபுடான விழுகிறது வந்து கல் மேலே விழுகும்போது தடபுடான சவுண்டு வரும் தென் வந்து லாகூர் ஊருக்குள்ளேயே எதாவது தடபுடான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ கல் லாகூர் கூட வேண்டாம் இந்த பிளேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து படிச்சுட்டு ரிப்பீட் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க ஸோ போது பாம்பே அலகாபாத் அழகான இந்த பேனர்ஜி தான் தடபுடான உழுவார் ஸோ தாதாபாய் வந்து எந்தெந்த இடத்துல இருந்திருக்காரு கல்கத்தா ஒன்று லாகூர்ல ஒன்று ஸோ கல்லில் தடபடான சவுண்டு வரும் ஊர்லயும் தடபடான ஒரு சவுண்டு வரும் நெக்ஸ்ட் பக்ருதீன் தியார்ஜி ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி செவன்ல மெட்ராஸ்ல இருந்திருக்காங்க மெட்ராஸ்ல இருக்கும் பொழுது ஓகேங்களா மெட்ராஸ்ல வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஐஎன்சி அப்போ வந்து இவர் இருந்திருப்பார் அப்போது நம்ம மனசு எங்கே போனால் பக்குன்னு இருக்கும் நம்ம வீட்டில் சென்னைக்கு வேலைக்கு போறோம்னாலே வீட்டில் பயப்படுவாங்க ஐயோ சென்னையா பக்குன்னு இருக்கேம்பாங்க இல்லையா அப்போ பக்ருதீனாலே சென்னை மெட்ராஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜார்ஜ் சார்ஜேத்தர சார்ஜ் யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் எயிட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் அழகாபாத்தில் ஓகேங்களா ஸோ சார்ஜ் ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருப்பாங்க இப்போ மூஞ்சிக்கு சார்ஜ் ஏத்துறதுனா மேக்கப் போட்டு தானே சார்ஜ் ஏற்றிக்கிறாங்க அப்போ சார்ஜ் ஏற்றுனாலே ஃபோனும் ஃபுல் சார்ஜ் ஆகிட்டா அழகாக ரொம்ப நேரம் வேலை செய்யும் நம்ம பெண்களும் மேக்கப் போட்டுக்கிட்டோம்னா மூஞ்சி பிரகாசமாக அழகாக இருக்கும் அப்போ நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிறோமா அப்போ சார்ஜ்னா அழகாபாத் ஓகேங்களா மறக்கவே மறக்காது கைஸ் அப்போ சார்ஜ் ஏற்றிக்கிற அப்படிங்கிறது அழகா இவர் ஒரு ஸ்டாட்டிக் கிரியேட் பண்ணுவாங்க என்ன ஸ்டாட்டிக் படிச்சிருக்கீங்களா என்ன ஸ்டாட்டிக்குங்க ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரசிடன்ட் ஆஃப் ஐஎன்சிஆர்னா இந்த சார்ஜ் தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரசிடன்ட் ஆஃப் ஐஎன்சி இதெல்லாம் கேட்டிருக்காங்க கைஸ் ஐஎன்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள் ஷார்ட்கட்டும் படிக்கணும் இந்த மாதிரியும் படிக்கணும் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் மெட்ராஸ் சாரி ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரசிடண்ட் ஆஃப் ஐஎன்சி வந்து ஜார்ஜ் யூல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லி வராங்களா வில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேயும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரெண்டு டைம் இருந்திருக்காங்க இந்த வில்லி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸோ பாம்பேனாலே டான் ஏரியா தான் இல்லையா ஸோ பாம்பேல இருந்துருப்பாங்க இன்னொன்று அலகாபாத் ஸோ இந்த வில்லி தான் இருப்பாங்க ஆனால் அழகாவும் இருப்பாங்க அப்போ இப்போல்லாம் வில்லிகள் வில்லன்கள் எல்லாமே அழகாக தான் இருக்காங்க இல்லையா बॉम्बे அலகாபாத் மறக்குமா மறக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லி பெருசா பிளான் பண்ணுறாங்களா ஸோ பெரோஷா மேத்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பெரோசா அப்படிங்கிறவர் வந்து கல்கத்தாவில் வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பெருசாக இருக்கிறது கல் தெரிய கல் அப்போ பெரோஷா மேத்தாங்கிறது கல்கத்தா செஷனில் தலைமை தாங்கியிருக்காங்க அடுத்து ஆனந்த சர்லா ஆனந்த சர்லா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒன்று நாக்பூர் செஷன் ஓகேங்களா நாக்பூர் ஸோ நம்ம நாக்கு நல்லா பேசுச்சுன்னா நம்ம ஆனந்தமா இருக்கலாம் ஓகேங்களா எப்ப ஆனந்தமா இருக்கலாம் நம்ம நாவில் இருந்து வரக்கூடிய சொல் வந்து தூய்மையா இருந்தா நம்ம ஆனந்தமா இருக்கலாம் ஸோ நாக்பூர் அடுத்து ஆல்ஃபிரைட் வெப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்குல ஆல்ஃபிரைட் வெப்பு வந்து மெட்ராஸ் ஓகேங்களா எல்லா வெப்பும் எல்லா வலைகளும் எங்க தான் இருக்கு சென்னையில தான் இருக்கு ஓகேங்களா சோ கைஸ் ஒன்ஸ் சகண்ட் நான் ரிப்பீட் பண்றேன் ஃபர்ஸ்ட் பேனர்ஜி ஸ்டோரி சொல்லி முடிச்சுட்டு இயர் சொல்லி இயர் வேண்டாம் அந்த பிளேஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன் இப்படியே லிசன் பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டு டைவர்ட் ஆகாதீங்க எப்பொழுதுமே மறக்காது ஐம் டேம் ஷியோர் அபவுட் இட் மாஸ்டர் மைண்ட் சீரியஸில் ஃபஸ்ட்டு செஷன் ஸோ யூ ஹாவ் டு ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் ஓகேங்களா ஃபஸ்ட் லிசன் பண்ணிக்கோங்க இந்த பேனர்ஜி என்ன பண்ணுறாரு தடான பெட்டில் விழுகிறாரு சார்ஜ் ஏற்றலான்னு ஏற்றும் போது வில்லி வந்துடுறாங்க வில்லி பெருசாக ஆனந்தமாக பிளான் பண்ணி எல்லாத்தையும் வெப்புக்குள்ளே அடைச்சி வச்சிட்றாங்க அப்போது பேனர்ஜி எந்தெந்த செஷனில் இருந்திருக்கார் அப்படின்னா பேனர்ஜினாலே ஒரு நாள் சைட் சோ பாம்பே பாம்பே انا அழகான பேனர்ஜி சோ பாம்பே அழகாவா தாதாபாய் நௌரோஜி அப்படிங்கும்போது என்ன படுச்சோம் நம்ம தாதாபாய் நௌரோஜி வந்து என்னதுங்க தடான் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கள்ளலியும் விழுகது அடுத்து என்னது ஒரு ஊர்லியும் தடான சவுண்ட் விழுகும் அப்ப லாகூர் செஷன் அப்போ என்ன என்னது கல்கத்தா லாகூர் பக்ருதீன் ஸோ மனசு எப்போ பக்னாகும் நமக்கு மெட்ராஸ் போகும் பொழுது அப்போ மெட்ராஸில் கான்ஃபரன்ஸ் அப்போ இவர் தலைவர் ஜார்ஜியூல் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி எப்போ சார்ஜ் சார்ஜேத்தினாலே முகம் பிரகாசம் ஸோ அலகாபாத் செஷனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வில்லி வில்லி வந்து என்னதுங்க வில்லினாலே பாம்பே பாம்பே தான் டான் இருப்பாங்க ஆனால் இவங்க அழகான ஒரு வில்லி ஸோ பாம்பே ஒன்று அலகாபாத் ஒன்று ஆனந்த சார்லு எப்போ ஆனந்தமாக இருப்போ நம்ம நாக்கு தூய்மையாக பேசும்போது அப்போது லா என்ன சொன்னோம் நாக்பூரில் ஆனந்த சார்லு ஆல்ஃப்ரட் வெப் எல்லா ஆளும் எங்கே இருக்காங்க சென்னையில் இருக்காங்க ஸோ சென்னை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே நிறைய படிக்கக்கூடாது கொஞ்சமாக கொஞ்சமாக படிச்சுட்டு அப்படி அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஸ்டோரி சொல்லி அந்த நேமை உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அதை தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்னாம் வைப்பாடு தான் படிக்கணும் எடுத்த பதினாறாவது வைப்பாடு போகக்கூடாது அதே மாதிரி தான் ஷார்ட்கட்ல ஃபஸ்ட்டு ஒன்னு அடுத்து ஒன்னு இயர் வந்தாலாம் ஷார்ட்கட் வைக்க முடியல இல்ல ஸோ அப்போ இயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் எலிமினேஷன் பண்ணியாவது நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ கைஸ் ஈஸி ஆர் டஃப் ஈஸி எஸ் அவங்க மூணு டைம் இருந்திருப்பாங்க டபிள்யூசி பேனர்ஜி ஸோ இன்னொரு இடம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சரி தாதா பாய் தான் மூணு டைம் இருந்திருப்பாரு டபிள்யூசி கிடையாது எஸ் தாதா பை நவ்ரோஜி சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் எஸ் ஈஸி இல்லையா ஸோ கைஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லிசன் பண்ணுங்கள் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் இருக்கிறதெல்லாம் நம்ம திரும்பி படிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனர்ஜி கதை யார் அதிகமான ஃபுல்லாலாம் கொடுக்கல இன்னைக்கு பார்ட் ஒன் வீடியோ தான் ஸோ ரொம்பலாம் இருக்காது பயந்து ஓடிடாதீங்க எஸ் இது பாருங்க இந்த பேனர்ஜி என்ன சங்கரா போது ரமேஷ் வந்து ஒரு தட்டு தட்டு என்ன பண்றாரு நாராயணான்னு சொல்லி இழிச்ச வயன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரா சோ சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி சாரி கைஸ் ஸோ தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயும் இவங்க இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பூனை ஓகேங்களா அதுக்கப்புறமா அகமதாபாத் ஃபஸ்ட்டு வந்து பூனா அதுக்கப்புறமா அகமதாபாத் எது சுரேந்திரநாத் பானர்ஜி ஸோ இந்த செகண்ட் டைம் வர பேனர்ஜி வந்து பூனைக்குட்டி மாதிரி அழகாக இருக்கிறதுனால தான் இவர் சயா சக்தி கத்திக்கிட்டே இருக்கார் சங்கராவனும் நாராயணானும் கத்துறாரு அது காரணம் என்னென்னா இவர் ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருக்கார் ஆனால் அழகான பூனைக்குட்டி யார் இந்த ரெண்டாவதாக நம்ம படிக்கிற பேனர்ஜி அப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி பூனாவுக்கும் பாம்பேவுக்கும் தலைமை தாங்கியிருக்காங்க வருஷம் மட்டும் ஞாபகத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சாரி கைஸ் ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ தொண்ணூத்தி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓகேங்களா எஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயானி ஸோ ர இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா ஓகேங்களா ஸோ கல்லால் அடிபட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சயா கத்திக்கிட்டே இருப்பீங்க ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லிட்டு அப்போது இந்த ரஹிமுத்துல்லா சயானி அப்படிங்கிறவங்க கல்கத்தாவோட இதில் தான் வந்து ப்ரெசிடென்ட்டாக இருந்திருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கை ஸோ வாஸ் த ப்ரெசிடண்ட் ஆஃப் ஐஎன்சிஸ் கல்கத்தா செஷன் ஸோ கல்கத்தா செஷனில் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மிக மிக முக்கியமான ஒன்று இவங்க ஒரு ஸ்டாட்டிக் கிரியேட் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுமானியா தான் வந்து என்ன சொல்கிறாங்க ஞாபகம் இருக்குங்களா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் எது எந்த கேட்டகரியில் வராங்க இவங்க கல்கத்தா செஷனில் இருப்பாங்க செகண்ட் சாரி செகண்ட் முஸ்லீமாக இருப்பாங்க செகண்ட் முஸ்லீம் டு பிகம் இட்ஸ் ப்ரெசிடென்ட் ஸோ ஐஎன்சியோட ப்ரஸிடெண்ட்டாக வர்றதில் செகண்ட் யார் அப்படின்னா இந்த சயானி ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா ஆகா கான் ஓகேங்களா ஆகா கானுக்கு அடுத்து ஒரு முஸ்லீம் வந்து ஐஎன்சியோட ப்ரெசிடெண்ட்டாக வந்தது நம்ம இந்த சயானி ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்சுவல் இருக்கா ஆகா கான் கப்புறமா சயானி வந்து வர செகண்ட் முஸ்லீம் பிரெசிடென்ட் ஒன்று ஃபேக்சுவல் இன்னொன்று சயா கத்திக்கிட்டே இருப்போம் கல்லால் அடிக்கும் போது ஸோ கல்கத்தாவோட இதில் இவங்க பிரசிடண்டா இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னது சங்கரா ஸோ சங்கர நாராயணன் அவர் சங்கர் நாயர் அவரு ஓகேங்களா இவர் ஒரு நாயர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடண்டா இருப்பார் அம்ரோதி ஓகேங்களா எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரோத்தி இன்னொன்று மிக முக்கிய முக்கியமான ஒன்று என்னன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரளைட் இவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர் ஐஎன்சியில தலைவராக இருந்த ஒரு கேரளைட் அப்படின்னா இவர் மட்டும்தான் சொல்றாங்க ஸோ சங்கரன் நாயர் ஸோ இவர் மட்டும்தான் ஒரு கேரளைட்டு ஸோ இவர் தான் இன்ன வரைக்குமே யாருமே வந்து ஐஎன்சியோட தலைவராக இது வரைக்கும் கேரளாவிலேருந்து யாரும் வரல இவரை தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஒரு ஆனந்த மோகன் போஸ் இல்லையா ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் மெட்ராஸ் ஸோ இந்த ஆனந்த மோகன் ஸோ சினிமா ஆக்டர் வச்சுக்கோங்க ஆனந்த் பாபு மாதிரி ஆனந்த் மோகன் வந்து மெட்ராஸ் சேர்ந்தவர் ஆனந்த் பாபு சினிமா ஆக்டர் பழைய காலத்து நடிகர் அவர் ஸோ மிடில் வந்திருப்பார் எயிட்டிஸ் நைன்டிஸ் படம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நாகேஷோட பையர் ஸோ ஆனந்த் பாபு மாதிரி ஆனந்த் மோகன் அப்படிங்கிறவங்களும் மெட்ராஸு அப்போ ஆனந்த மோகன் வந்து மெட்ராஸ் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தத்து ரமேஷ் சந்திர தத் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது லக்னோ சரிங்களா ஸோ என்னதான் தட்டு தட்டுன்னு தட்டுனாலும் இவருக்கு ஏதோ ஒரு லக்கு இருக்குது லக்கு தட்டிடுச்சுன்னு சொல்லுவோம் தெரியுமா அப்பா பயங்கரமான சொல்லுவோம் அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல லக்னோவோட பிரெசிடென்ட் லக்னோவில் நடந்த இதுல பிரசிடெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா அது ரமேஷ் சந்திர தத் லக்கு தட்டிடுச்சு ஓகேங்களா அடுத்து வந்து நாராயணா ஸோ நாராயணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்துல லாகூர் எல்லா ஊர்லயும் நாராயண பக நாராயணன் இருக்காங்க கணேசன் இருக்காங்க சந்தவர்கா இதெல்லாமே ஒரு கடவுளோட பேர் எல்லா ஊர்லயும் நாராயணன் இருக்காங்க கணேசம் இருக்காங்க அப்போ லாகூர்ல நடந்த மீட்டிங்க்கு இவர் தான் வந்து தலைமை நாராயணன் கணேசன் சந்திரன் ஓகேங்களா சோ வருஷம் வந்து என்னதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்து வந்து வாட்சா சோ வாட்சா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று கல்கத்தா ஓகேங்களா சோ நமக்கு கடைசியாக வாட்சது கல் மட்டும்தான் ஓகேங்களா நமக்கு கடைசியாக வாட்ச்சது கல் மட்டும்தான் கைஸ் நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த கதை ஃபுல்லாக மனப்படமாக நான் கதைக்கு வரல இந்த பேர் மட்டும் நான் அந்த ப்ளேஸ் மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் சுரேந்திரநாத் பேனர்ஜி எந்தெந்த பகுதிகளில் அவர் வந்து ஐஎன்சி மீட்டிங்கில் வந்து தலைவராக இருந்திருக்காங்கன்னா பூனை அழகா பாத் இல்லைங்களா ஸோ பூனைக்குட்டி அழகா இருக்குது அதனால தான் இவர் சயா சயான்னு கத்திக்கிட்டு இருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரஹீமுத்துல்லா ஸோ ரஹிமுத்துல்லா சயா ஏன் சயா கத்திக்கிட்டே இருக்கும் கல் அடிச்சிருச்சுப்பா எனக்கு ஸோ கல்கத்தா செஷனில் இவங்க இருந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் பிரசிடண்ட்டாக இருந்திருக்காங்க செகண்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆகா கான் அடுத்து சங்கரன் நாயர் இவர் தான் வந்து கேரலைட் இல்லையா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் இன்ன வரைக்குமே வந்து இந்த ஒரு பொசிஷனில் இருந்திருக்காங்க கேரளாவை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா

என்னது நமக்கு வாச்சது கல்லுதான் சோ கல்கத்தா கைஸ் ஞாபகம் இருக்கா ஈஸி ஆர் டஃப் ஆர் டஃப் எஸ் எஸ் மோகன் கோஸ் ஹென்றி ஜான் ஸ்டெட்மண்ட் காட்டன் கோபால் கிருஷ்ண கோகலே ரஷிக பாரி கோஸ் பண்டித் மாதன் மோகன் மாளவியா இது வந்து சோ ரெண்டு பேனர்ஜி ஸ்டோரி முடிச்சாச்சு அடுத்து வந்து என்னன்னா லால் மோகன் கோஸ் ஓகேங்களா ஸோ ஒரு கோஸ் ஸோ என்னென்னா லாலா கடல் லட்டுன்னு அமைச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேனர்ஜியோட ஸ்டோரி தனித்தனியாக படித்தாச்சு அடுத்து ஒரு லாலா கடல் லட்டு ஸோ லாலா கடையிலையும் சரி ஒரு காட்டன் கடைக்கு நீங்கள் போகிறீங்க லாலா கடை லட்டு வாங்கிட்டு ஒரு காட்டன் ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஸ்வீட்டு தென் காட்டன் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு கிருஷ்ணரோட கோயிலுக்கு போகிறீங்க ஓகேங்களா கிருஷ்ணரோட கோயிலுக்கு போகும்போது ராஜ் ராஜ்பிகாரி ஸோ கிருஷ்ணரோட கோயில் அப்படின்னாலே வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஜோஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும் இல்லையா ஸோ ராஜா மாதிரி நம்மளை பார்த்துப்பாங்க ஸோ ராஜ் பிகாரி கோஸ் ஸோ கோஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க அங்கே போகும்பொழுது லாலா கடை கடைக்கும் காட்டனுக்கு போயிட்டு கிருஷ்ணர் கோயிலுக்கு கோஷா போகும்பொழுது அங்கே மதனையும் பார்க்குறீங்க நம்ம ஆக்ட்ரஸான மாளவிகாவையும் பார்க்குறீங்க ஓகேங்களா ஸோ என்னது மதன் அப்படின்னா நம்ம இந்த ஓவியம் வரைவார் இல்லையா ஸோ அந்த அவர் கூட வச்சுக்கலாம் ஸோ மதன் அண்ட் மாளவியாக ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுறோம் அப்போ ஸ்வீட் அண்ட் காட்டன் வாங்கிட்டு கிருஷ்ணரை பார்க்க போன இடத்துல யாரை மீட் பண்ணுறீங்க கோஷா ஸோ மதன் அண்ட் மாளவிகாவை மீட் பண்றீங்க அவ்வளவுதான் இந்த கதை ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி சோ ஸ்வீட் அண்ட் காட்டன் கிருஷ்ணாவை மீட்டிங் கடைசியில மதன் அண்ட் மாளவியாவை பாக்குறோம் ஓகேங்களா எஸ் லால் மோகன் கோஷ் அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இது வந்து மெட்ராஸ்ல தான் ஓகேங்களா இவங்க மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மெட்ராஸ்ல இருந்திருப்பாங்க ஹி வாஸ் த லீடிங் பெங்காலி பாரிஸ்ட் மோகன் அப்படிங்கிற வந்து லீடிங் பெங்காலி பாரிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஹென்ரி ஜான் ஸ்டீட்மென்ட் ஹாட்டன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாம்பேல ஓகேங்களா சோ இதை படிங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் நான் சொல்லல அடுத்து பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜ்பிகாரி கோஸ் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டு ரெண்டு வருடமும் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தும் எட்டு வந்து மெட்ராஸு ஏழில் சூரத் எட்டு வந்து மெட்ராஸ் அடுத்து பண்டித் மதன் மோகன் மாளவியா ஓகேங்களா ஞாபகத்துக்கோங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் லாகூர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஓகேங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வாங்க ஸோ நான் என்ன இந்த கதை சொன்னேன் லாலா கடைக்கும் காட்டன் ஷாப்புக்கும் பார்க்க கோஷா போகிறீங்க கடைசியில் மதனி மாளவிக்காக மீட் பண்ணிடுறீங்க ஓகேங்களா ஸோ லாலா கடை லட்டு ஸோ அது வந்து மெயினாக மெட்ராஸ்ல தான் ஃபேமஸ் ஸோ அதனால மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இயர் கூட அப்படியே பார்த்துக்கோங்க கென்றி ஜான் ஸ்டெட்மெண்ட் காட்டன் சரிங்களா காட்டன் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து பாம்பே ஸோ ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னாலே பாம்பேல தான் ஃபேமஸ் ஸோ அதனால பாம்பே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோபால கிருஷ்ண கோகலே கோபால கிருஷ்ண கோகலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பெனாரஸ் ஓகேங்களா சோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று பட்டு பெனாரஸ் பட்டுன்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பெனாரஸ் கிருஷ்ணருக்கு பெனாரஸ் பட்டு பிடிக்கும் அடுத்து ராஸ் பிகாரி கோஸ் எட்டு ஓகேங்களா சோ சூரத்லயும் மெட்ராஸ்லயும் ஓகேங்களா ராஸ் பிகாரி கோஸ் கோஷா இருக்கிறது சூரத் நகர்லயும் இருக்காங்க கோஷா தென் மெட்ராஸ்லயும் கோஷா இருக்காங்க ராஸ் பாண்டி மக மதன் மோகன் மாலவியா வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் அண்ட் டெல்லி ஓகேங்களா ஸோ மதன் வந்து லாகூர் மோ இவங்க மாலவிக்கா வந்து டெல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபஸ்ட்டு லாகூர் அடுத்து டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது பதினெட்டு ஓகேவா ஸோ இது கொஞ்சம் அப்படியே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் படிச்சீங்கன்னா ஞாபகம் வந்துடும் எஸ் கைஸ் முடிச்சிட்டு உங்களோட டவுட்ஸ்க்கு வர இருங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஷன் நாராயணன்தார் ரா பகதூர் ரகுநாத் நரசிம்மன் ஸோ இவங்க சரிங்களா ஸோ பிஷன் நாராயணன் இருக்கார் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா அடுத்து பார்த்தீங்கன்னா ரா பகதூர் ரகுநாத் நரசிம்மன் முதார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பங்கிப்பூர் ஓகேங்களா பங்கிப்பூர்னு சொல்லுவோம் இல்லையா பங்கிப்பூர் அடுத்து நவாப் சியாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கராச்சி செஷன் ஓகேங்களா சோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கலாம் சோ பிசன் நாராயணன் கல்கத்தா ரா பகதூர் ரகுநாத் நரசிம்மெத்கர் வந்து பங்கரிப்பூர் நவாப் சியாத் முகமத் வந்து பாத்தீங்கன்னா கராச்சி ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புபேந்திரநாத் போஸும் லார்ட் சத்யேந்திர பிரசன்னா சிங்கா அம்பிகாச்சரன் அன்னிப்ப சென்ட் ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஸோ உபேந்திராநாத் போஸ் இருக்கார் இல்லையா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மெட்ராஸ் ஓகேங்களா ஸோ சென்னை புபேந்திரநாத் போஸ் வந்து சென்னை லார்ட் அடுத்து யாருங்க லார்ட் சத்யேந்திர பிரசந்த சிங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ராய்பூர் ஓகேங்களா பேரன் ஆஃப் ராய்பூர் இவர் ஃபர்ஸ்ட் பேரன் ஆஃப் ராய்பூர் அண்ட் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த பாம்பே கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா சோ எங்க அப்படின்னா பாம்பே அடுத்து அம்பிகாச்சரன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ ஓகேங்களா ஸோ லக்னோ பேக்லாம் நடந்திருக்கு இல்லையா ஐஎன்சி முஸ்லீம் லீக்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது நடந்த டைமில் இவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா அண்ட் பிகம் த ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட் ஆஃப் ஐஎன்சி யார் அன்னி பெசன்ட் அப்போ ஃபர்ஸ்ட்டு உமன் யார் நம்மளோட அன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பிகா சரண் லக்னோ பேக் வச்சுக்கோங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கல்கத்தா ஓகேங்களா ஞாபகம் இருபதுல கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு ஸ்பெஷல் செஷன் நாக்பூர்ல நடந்திருக்கும் அது வந்து விஜய ராகவாச்சாரியர் வந்து பிரிசைட் பண்ணிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ரெண்டு நடந்திருக்கும் ஒன்று லாலா லஜபதி ராய் கல்கத்தா செஷன் நடந்திருக்கும் இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் செஷன் நாக்பூர்ல நடந்திருக்கும் ஸ்ரீ விஜய ராகவாச்சாரியர் ஓகேவா ஞாபக கைஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட அடா டூ ஃபோர் செவன்ல இருக்கக்கூடிய ஆஃபர் என்னோட ஃபேக்கல்டிக்கும்

கைஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பிரிட்டிஷ்னு கேட்டிருக்கோம் கைஸ் பிரிட்டிஷ் பிரசிடென்ட்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம் பிரிட்டிஷ் ஜார்ஜ் யூல் சொன்னமா மறந்துட்டீங்க பாத்தீங்களா Who was a leading lawyer in the Bombay presidency and was knighted by the British government for his service? ஸோ இது சொல்லுங்க பார்க்கலாம் இது ஒரு எக்ஸ்டர்னல் கொஷின் தான் ஸோ பாம்பே பிரெசிடென்ட்ரியோட லாயராகவும் இருந்திருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த நைட்டட் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்டால கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு பட்டம் தான் எனது நைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருக்கு கொடுத்தாங்க அவங்களோட சர்வீஸை பாராட்டி அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கு ஸோ யாருக்குன்னா நம்மளுடைய பெரோஷா மேத்தாக்கு மருந்தராதிங்க இதெல்லாம் வந்து கொஷின் வந்து ஐஎன்சி தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் ஓகேங்களா பெரோஷா மேத்தா WHO WAS WAS A LONG-SERVING INDIAN INDIAN CIVIL SERVANT AND was SYMPATHETIC TO THE SENTIMENT OF Indian NATIONALIST So, யார் நீண்ட காலமாக பணியாற்றிய இந்திய அரசு ஊழியர் மற்றும் இந்திய தேசியவாதிகள் உணர்வுகளுக்கு அனுதாபம் கொண்டிருந்தவர் படிக்கணும் சோ யாரு ஹென்றி ஜான் ஸ்டெட்மெண்ட் காட்டன் ஓகேங்களா ஹென்றி ஜான் ஸ்டெட்மெண்ட் காட்டன் காட்டன் வாங்கிட்டு போறோம் இல்லையா அதுதான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னு நம்ம சொன்னோம் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு பர்சன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் கை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யார் அனி பெசன்ட் அம்மையார் படிச்சோ மறந்துருச்சுங்களா விச் செசன் வாஸ் கன்வின்ஸ் டு டெலிபரேட் த கண்டின் கண்டினியூஸ் இது மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஸ்கீம் ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்ட் திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அந்த திட்டத்தை நிறைவேற்றிய வேண்டும்னு ஒரு அமர்வு கூட்டினாங்க அது எந்த அமர்வு சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு செம்ஸ்போர்ட்

ஸோ எப்படி நம்ம மெகா பேக் மூலமாக நீங்கள் எல்லாமே வந்து எல்லா கோர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரே ஒரு டெஸ்ட் பேக் நீங்கள் வாங்கினீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் டோட்டல் டெஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் டுவெல் ப்ளஸ் டுவெல் மந்த்ஸ் வேலிடிட்டி ஸோ உங்களுக்கு வந்து டபுள் ஆஃப் த அமௌண்ட் டபுள் ஆஃப் த பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டிஎன்பிசி டெஸ்ட் டிஎன் போலீஸ்கான டெஸ்ட் மற்ற டெஸ்ட் ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் இந்த ஒரு பேக்லையே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ டெஸ்ட் சீரியஸ் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் எழுதி எழுதி பார்த்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக அடாட் டூ ஃபோர் செவனில் நாங்கள் இப்போ புதுசாக தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி தனித்தனியாக வேண்டாம் ஒரே டெஸ்ட் இதை நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லா டெஸ்ட் இதுமே நீங்கள் வந்து இதில் வாங்கிக்கலாம் ஸோ கைஸ் மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கைஸ் டெஸ்ட் பேச்சஸ் பற்றி எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா என்கிட்ட கேட்கலாம் மிக மிக முக்கியமாக டெஸ்ட் அண்ட் கிளாஸஸ் ஸோ மிக முக்கியமான கிளாஸஸ் நம்மளோட டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாளாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் நாங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்ட்டு இருக்கும் இருக்கீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஜாயின் பண்ணிடுங்க மறக்காமல் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாருமே வந்து ஃபேவரபிளா தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோங்கிறது தெரியுது ஸோ நாங்கள் எப்படி உங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தானே எடுக்கிறோம் இப்போ புரியுதா ஈஸி டஃப் அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் இல்லாமல் நாங்கள் கிடையாது இல்லையா ஸோ அதனால் கைஸ் இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிவிடுங்க இந்த டெஸ்ட் பேக்ச்சுவலி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் பேக் பை பண்ணுறதுக்கும் வியூ ஆஃபர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் என்னோடய ஃபேக்கல்டி கோடான ஒய் டூ செவன் த்ரீ அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மிக மிக குறைவான ஆஃபர் ஐ மீன் என்ன சொல்ல மிக குறைவான ஆஃபரில் மிக குறைவான அமௌண்ட்டில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அடா டூ ஃபோர் செவனோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் டைப் பண்ணுங்கள் அது கீழே உங்களுக்கு அடா டூ ஃபோர் செவனோட வெப்சைட் காட்டும் அந்த சர்ச் இன்ஜினில் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா அந்த கீழே எங்களோட கோர்சஸ் எல்லாமே காட்டும் அதுக்கு கீழே இந்த டெஸ்ட் பேக் பற்றியும் கொடுத்துருப்போம் அதில் பை பண்ணும்பொழுது வியூ ஆஃபரை கிளிக் பண்ணி இந்த ஃபேக்கல்டிக்கோட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா

So, guys, any doubts and clarification in the cake club? Yes, panikla No doubts, no clarifications. Is it easy or not? இல்ல 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 இது பார்ட் ஒன் வீடியோ கைஸ் பார்ட் டூ இருக்கு பார்ட் ஒன் இப்பவே நான் சொல்லி கொடுத்தேன்னா மைண்ட் என்ன ஆகுறது இப்ப நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் பாத்துருக்கோம் இன்னும் ரிமைனிங் பார்ட் டூ வரும் சரிங்களா பார்ட் டூ வரும் சோ ரெண்டு பேனர்ஜி லாலா கடை லட்டு கிருஷ்ணரை போய் மீட் பண்றது இதெல்லாம் வச்சு ஞாபகம் வச்சு படிங்க மறக்காம ஞாபகம் வரும் ஓகேங்களா சோ புத்தகத்துல எடுத்து படிச்சு பாருங்க எஸ் கைஸ் ரெண்டுலையுமே இருக்கு முகமத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியத்தோட கொஷின்ஸ் வரும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக வரும் ஜாகிரபி கிளாஸ் எடுங்க கட்டாயமா எடுக்கலாம் நந்தினி ஓகே பிடிஎஃப் கொடுத்தா நல்லா இருக்கும் எஸ் செந்தில்நாதன் டெய்லி நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன் பட் யாருமே லைவுக்கு வராமல் ஜஸ்ட் மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு குரூப்பில் இருக்காங்க இல்லையா அவங்களே நம்ம லைவ் கொண்டு வர வச்சுட்டு மெட்டீரியல் இருக்கேன் கட்டாயமாக இதை நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா டூ டேஸ் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க மேம் எப்பவுமே தேர்ட்டி மினிட்ஸ் தான் எடுப்பேன் இன்னைக்கு தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் எடுத்திருக்கேன் கைஸ் ரோஜினி என்னது எயிட்டி டூ நைன்டி த்ரீ கொஸ்டின் மார்க் முகமத் தஸ்பிர டெஸ்ட் பேக்கின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கு கைஸ் பைலிங்வெல் ஓகேங்களா ஸோ பைலிங்குவல்னா தமிழ் மீடியத்துக்கு தமிழில் தனியாக கொஷினோட சீரியஸ் வரும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷோட தொகுப்புகள் ஃபுல்லாகவே வரும் ஸோ நீங்கள் பை பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் பை பண்ணும்போது என்னோட ஃபேக்கல்டி கோடு யூஸ் பண்ணுங்கள் இதை மறந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ காசு வேஸ்ட் பண்ணாதீங்க ஒய் டூ செவன் த்ரீ என் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ கைஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நைன்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்துருக்கோம் ரிமைனிங் நம்பர் மீதி பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் கைஸ் நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம் இதே மாதிரி காலையில இவ்வளோ பேர் வரணும் இதை விட அதிகம் தான் வரணும் கம்மி வரக்கூடாது ஓகே தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் கைஸ்